ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹனீஸ் நெஸ்ட் அவர்வே கிராஃப்ட்ஸில் இருந்து அடுத்து தான் நம்ம பண்ண போகிற ஒர்க் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் தான் ஸோ இந்த டிசைனோட நேம் பார்த்தீங்கன்னா வெட்டிங் ரிங் இதுவும் நம்ம ஃப்ரேம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் இன்றைக்கி நம்ம unboxing பார்க்கலாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே இதை எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ போடுறேன் அண்ட் ஆஸ் யூஷுவல் இது வந்துட்டு ஒரு சைனா கிட் இந்த கிட்ட வாங்கி ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ்க்கு மேலே ஆகுது நான் கோவிட் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதை வாங்கிட்டேன் அப்போவே இதை வாங்கி த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் ஸோ இப்போ கோவிட் வந்தும் டூ இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ இதில் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க காட்டன் ஃபேப்ரிக்கு காட்டன் த்ரெட்டு நீடில் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ அதே மாதிரி இதனுடைய நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாய் சண்டே அதுதான் கம்பெனியோட நேம் ஸோ இதனுடைய ஆக்சுவல் டிசைன் பார்த்தீங்கன்னா வெட்டிங் ரிங் ரெண்டு பேர் போட்டிருக்க மாதிரி ஸோ ஒரு லேடியோட இருந்து கீழே மட்டும் கொஞ்சம் கவர் ஆகுது மெயினாக வந்துட்டு அந்த லேடியோட வெட்டிங் ரிங்கும் அவங்க ஹஸ்பண்டோட வெட்டிங் ரிங்கும் கவர் ஆகிற மாதிரி ஹஸ்பண்ட்க்கு கை மட்டும்தான் தெரியுது ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவனுக்கு தேர்ட்டி சென்டிமீட்டர் ஸோ யூஸ்வலாக மேக்ஸிமம் சைனா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருப்பாங்க சைஸு அதையும் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இதில் வந்துட்டு லாஸ்ட் எம்ப்ராய்டரிங்க்கு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் காமிச்சிருப்பேன் இல்லைங்களா அந்த பில்லோ கவர் மேக் பண்ணுறப்போ அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஒரே ஒரு ஹாஃப் ஷீட்டு தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் கொஞ்சம் கிளியராக இருந்தது இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு பெருசாக கிளியராக ஒன்றும் இல்லை ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்க மாதிரியே தான் இருக்குது ஸோ போடும்போது தான் அது எப்படி என்னன்றதை செக் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி ரெண்டு சைடு கவர் பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்றது எனக்கு சுத்தமாக புரியலை ஸோ இதை வந்துட்டு வாஷிங் க்ளீனிங் ஆன மேனுவலும் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுதான் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்க த்ரெட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஸ்ட்ரான்ஸாக வருது அதாவது நைன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வருது பட் ஷேடு பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஷேட்லேயே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ ஓவராலாக நைன் வருது அண்ட் இது தான் வந்துட்டு நீடில் ரெண்டு நீடில் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே வந்துட்டு மேக்ஸிமம் ஒரே சைஸ் நீடில் மாதிரி தான் தெரியுது பட் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அது வந்துட்டு எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியும் அண்ட் நீடிலோடய சைஸ் வந்துட்டு ரெண்டுமே ஒரே சைஸ் மாதிரி தான் தெரியுது த்ரெட்டோட குவான்டிட்டியுமே எனக்கு ஏதோ ரொம்ப கம்மியாக தெரியுது இந்த நைன் ஸ்டாண்ட்ஸும் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பத்துமான்னு தெரியல பட் மேக்ஸிமம் வந்துட்டு இது கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா வந்துட்டு நமக்கு ரிஸ்க் தான் ஏன்னா ஷேடு வந்துட்டு ரொம்ப ஆட் ஷேடாக இருக்குது இது கிடைக்குமானு தெரியல ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதுனால் காட்டன் மெட்டீரியல் இதனுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கேன்வாஸோட குவாலிட்டி மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் ரொம்ப எக்ஸாக்டாக கேன்வாஸ்னு சொல்ல முடியாது பிகாஸ் கேன்வாஸ் இந்த கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் அண்டு திக்காகவும் இருக்கும் ஸோ இதுதான் ஸ்டார்டிங் இது எண்டு இதில் கொடுத்துருக்க கலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதே மாதிரி வந்துட்டு நமக்கு ஒரு மேனுவலும் கொடுத்துருக்காங்க அதை காமிக்கிறேன் ஸோ கீழே பாருங்கள் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த நம்பர்ஸ்க்கு வந்துட்டு எந்தெந்த த்ரெட்டோ அதுக்கு வந்துட்டு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இனிஷியலாக கீழே கொடுத்துருக்க சிம்பிள் கலர்லாம் எனக்கு எதுவுமே புரியவே இல்லை என்னன்ட்டு நான் எவ்வளோ நேரமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அது என்ன நம்பருன்னு தெரியல ஸோ ஆக்சுவலி அது டோட்டல் கவுண்ட் ஆஃப் பாக்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் எயிட் டுவெண்ட்டி டூ த்ரீ ஜீரோ த்ரீ டூ அது ஆக்சுவலாக என்னன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல பாருங்க குவாலிட்டி மெட்டீரியலோட குவாலிட்டி வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு குட்டி குட்டி பாக்ஸாக தெரியுற மாதிரி இருக்குது ஸோ அது போடும்போது தான் நமக்கு எக்ஸாக்டாக என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் அண்ட் இதை கொஞ்சம் நேரம் ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் அந்த கீழே கொடுத்துருக்க சிம்பிள் வந்துட்டு இந்த ஷீட்டில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோ ஒன்றுக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அப்போ மேலே ஆரஞ்ச் எல்லாம் வருதோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஜீரோ ஒன்னுக்கான த்ரெட்டு நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி டூக்கு வந்துட்டு கலர் பாக்ஸ் கொடுக்காமல் ஒரு ஆரோமார்க் மாதிரி சிம்பிள் அங்கங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்துட்டு நம்ம ஆரோமார்க் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அந்த ஜீரோ டூக்கான கலர் கொடுக்கணும் அண்ட் அதே மாதிரி இந்த சைடில் வேற ஒன்று கொடுத்துருக்காங்க பட் ஆனால் அது என்னன்றது தெரியல நம்ம செக் பண்ணுவோம் அது என்னென்ட்ட ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டிச்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே அந்த இன்னொரு பாக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா அது வந்துட்டு பேக் ஸ்டிச்சுன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஃபுல் ஸ்டிச்சுன்றது எனக்கு ஆக்சுவலாக புரிஞ்சிடுச்சு என்னன்றது இந்த பேக் ஸ்டிச் என்னன்றதை மட்டும் நம்ம இன்னும் செக் பண்ணணும் ஏன்னா அதுக்கான சிம்பிளோ இந்த லைனோ வந்துட்டு எங்கேயுமே இருக்க மாதிரியே தெரியல அண்ட் இன்னொரு சைஸ் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு வித் டு ஹைட்டுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்கு பட் ஆனால் இது என்ன மெஷர்மெண்ட்டுன்னு தெரியல இன்ச்சஸும் கிடையாது சென்டிமீட்டரும் கிடையாது அது ஒன் நாட் எயிட் சென்டிமீட்டர் அளவெல்லாம் இதில் இல்லை ரொம்ப சின்னதாக தான் இருக்கு ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்துட்டு நம்ம அதில் பார்த்தோம் இல்லைங்களா சைஸ் வந்துட்டு டுவெண்ட்டி செவனுக்கு தேர்ட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க எனக்கு அதுவே டவுட்டாக தான் இருக்குது என் ஸ்கேல் கையில் கிடைக்கல இல்லைனா கூட மெஷர்மெண்ட் செக் பண்ணி பார்த்துருக்கலாம் இது டுவெண்ட்டி செவனுக்கு தேர்ட்டின்ற மாதிரியும் எனக்கு தெரியல அண்ட் இது போடும்போது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் இதில் கொடுத்துருக்க கலர்ஸ் எல்லாம் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது அண்ட் கொஞ்ச நேரம் பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குது கலர்ஸு அண்ட் இது தான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் மேனுவல் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பில்லோ கவர் போட்டோம் இல்லைங்களா அதில் எப்படி வந்துட்டு பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியே பாக்ஸில் வந்துட்டு நம்பர்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் ஒன் டூ த்ரீ நம்பர்ஸ் போட்டு ஒரு சில அவுட்லைனும் இருக்குது இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் க்ளோஸ் அப் காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்துட்டு ஹாஃப் பிக்சர் மட்டும்தான் இருக்குது அந்த பொண்ணோட ஃபேஸ் மேலே ஸ்டார்டிங் அந்த லிப்ஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த பொண்ணோட ரிங் வருது பார்த்திங்களா அந்த பொண்ணு கையில் போட்டிருக்க ரிங்கு அது ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இடத்துக்கு வருது ஸோ அந்த பொண்ணோட கையும் இந்த இடத்துல இருக்க கையும் வந்துட்டு மேட்ச் ஆகுது ஸோ இது வரைக்கும் இந்த இடத்துல டிசைன் கொடுத்துருக்காங்க பட் டிசைன்ஸ் ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்குது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இயரிங்க்கும் செயினுக்கும் ஒரு சில டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிசைனும் எப்படி வரும்ன்றதே எனக்கு இப்போதைக்கு தெரியல நம்ம வந்துட்டு பேக் சைட்லேயும் டிசைன் கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணலாம் ஸோ இது தான் அந்த டிசைன் இதுதான் ஸ்ட்ரெயிட்டு இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹஸ்பண்டோட ரிங்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே தான் வருது ஹஸ்பண்டோட ரிங் இதை கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது இது லேடியோட ரிங்கு அப்போ அதுக்கு பக்கத்தில் தான் ஹஸ்பண்டோட ரிங்கும் இருக்கணும் ஸோ அது எக்ஸாக்டாக என்னால் கண்டுபிடிக்க முடியல இப்போதைக்கு நம்ம அதை அப்புறமா ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் ஸோ இது என்ன இதில் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டு இது அப்படியே ஃபிளிப் பண்ணோம் அப்படின்னா பேக் சைட் கொடுத்துருக்காங்க மேதிக்கான டிசைனு அண்ட் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் டிசைன் நீங்கள் வந்துட்டு இதில் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிசைன் வந்துட்டு இங்கே இருக்குது அந்த லேடியோட ஹேண்ட் வரைக்கும் அண்டு இயரிங்கு செயின்னு ரிங்கு அதுக்கப்புறம் வந்துட்டு சில டிசைன்ஸ் இதுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இயரிங்கு செயின் அந்த ரிங்கு அதுக்கப்புறம் ப்ளாக் சைட் ஃபிளிப் பண்ணால் வந்துட்டு இந்த ஹஸ்பண்டோட ரிங்குக்கும் அந்த லேடியோட ட்ரெஸ்ஸில் இருக்க டிசைனுக்கும் வந்துட்டு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா நம்ம கீழே வந்துட்டு அந்த ஃபுல் ஸ்டிச்சு பேக் ஸ்டிச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் தான் இது ஸோ இந்த இடத்துல பேக் ஸ்டிச்சுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இப்போ பேக் ஸ்டிச்சுக்கு ஜீரோ டூக்கும் ஒரு கலரு லைனு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபுல் ஸ்டிச்சுக்கு எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியே கீழே பேக் ஸ்டிச்சுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஜீரோ த்ரீன்னு இருக்குது அதே மாதிரி மேலேயும் ஜீரோ த்ரீ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த பேக் ஸ்டிச் இருக்குது ஸோ இப்போ இது எங்கே வருது அப்படின்றத நம்ம எக்ஸாக்டாக செக் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்துட்டு பிக்சரில் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த கலர்ஸும் இங்கே இந்த பேக் ஸ்டெச்சுக்கு கொடுத்துருக்க கலர்ஸும் மேட்ச் ஆகுது ஸோ இப்போ பாருங்க க்ராஸ் ஸ்டிச்சில் வந்துட்டு ஒவ்வொன்றும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கலர்ஸ் தான் நம்ம வந்துட்டு இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணோம் ஆனால் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு மேலே இருக்க டிசைனை ரெஃபர் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஒரு குட்டி டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பர்பிள் கலரில் வந்துட்டு டிசைன் அவுட்லைன் வருது லைன்ஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த லைனை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பர்பிள் இருக்குது அந்த பேர்பிளோட நம்பர் என்ன ஜீரோ செவன் அப்போ ஜீரோ செவனோட த்ரெட்டு தான் வந்துட்டு நம்ம இந்த டிசைனுக்கு யூஸ் பண்ணணும் ஆனால் இதுக்கான ஸ்டிச் எப்படி எந்த இருந்து எங்கே வருதுன்னு தெரியல இதை நம்ம போடும்போது தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி தான் மற்ற எல்லா டிசைனுமே வருது ஓவராலாக எல்லா டிசைனுக்குமே வந்துட்டு நம்ம இதை பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி போடணும் ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டிச் யூஸ் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி போடும்போது அவுட்லைன் மாதிரி வரும்னு நினைக்கிறேன் பட் பார்க்குறதுக்கு கன்ஃப்யூஸாக தான் இருக்குது போடும்போது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது இதனுடைய சைஸ் வந்துட்டு அந்த டுவெண்ட்டி செவனுக்கு தேர்ட்டி சைஸ் வரலன்னு சொன்னேன் இல்லைங்களா இது ஓவராலாக அவங்க கொடுத்துருக்க அந்த ஷீட்டோட சைஸ் வந்துட்டு டுவெண்ட்டி செவனுக்கு தேர்ட்டி இருக்கும் ஆனால் அவங்க கொடுத்துருக்க டிசைன் வந்துட்டு அந்த சைஸில் இல்லை ஆக்சுவலி சைஸ் வந்துட்டு டிசைனோட சைஸு தான் கொடுக்கணும் பட் அவங்க அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றி ஓவராலாக அந்த கிளாத்தோட சைஸ் கொடுத்துருக்காங்க இதனுடைய ரேட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல பட் கண்டிப்பாக எயிட் ஹண்ட்ரடுக்குள்ளே தான் இருக்கணும் ஏன்னா வந்துட்டு தௌசண்ட்க்கு மேலே வந்துச்சு நைன் ஹண்ட்ரட் தொட்டுச்சு அப்படின்னாலே நான் அந்த கிட்டே வாங்க மாட்டேன் ஏன்னா கிட்டோட ரேட்டே நைன் ஹண்ட்ரட் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் சேல் பண்ணும்போது ரேட் ரொம்ப ஓவராகிடும் நம்ம வந்து காஸ்ட் எஃபிஷியண்டாகவும் பார்க்கணும் இல்லைங்களா அதனால மேக்ஸிமம் எயிட் ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்க மாதிரி தான் வாங்குவேன் ஸோ இதுவும் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு இதை மேக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கு மேரேஜ்க்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் ஆப்ஷனாக இருக்கும் இது வித் ஃப்ரேம் வித் அவுட் ஃப்ரேம்னு ரெண்டு ஆப்ஷன்லேயும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்க போகுது நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணுறனாலும் பண்ணலாம் அதே மாதிரி ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் அவுட் கம்மையும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்கள் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸும் ஃபேஸ்புக் இன்ஸ்டா லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்